हाई एवरी वन सो इत वो स्माल वीडियो अबउट ओवर क्लेंसिंग आक्चुअली अबउट ओवर क्लेंसिंग अगेनस्ट ओवर क्लेंसिंग अब रीसन वो ऑयली स्किन मेन वीडियो ऑयली स्किन मोस्टली पड़वा पाती फेस वाश् पे वाला अब वितिन और हाफ एन हर वन हर पाती फेस अगेन रोम डल आई रोम ऑयलिया अंतमारी पड़वा अयिल सेक्रेशन नम्बर कमी पड़नों अब और फोर आर फाइव टाइम्स रिपीटा वो फेस वाश् पेपा अब सो अंदमि पड़े आवन पाती यू आर डूइंग मोर डैमेज टू योर स्किन दैन प्रोटेक्टिंग इट सो आई विल टेल यू द रीसन नम स्किन वो नार्मलावे सीबम अब ऑयली सब्सटेंस सेक्रेट आटे अब सेक्रेट पड़े रीसन नम स्किन सेबेशियस ग्लैंड्स अब इत नम पा पाती फेस वो रोमे अधिक लाइक पर सेंटीमीटर स्क्वायर वो 400 to 800 ग्लैंड्स इंटर वो नम्बर फेस् क्लेंस पड़ो अब कटीन क्लेंस पड़म नम स्किन एक्सेस ऑयल डर्ट माइक्रो ऑर्गेनिज्म्स अपर पोल्यूशन अंड एनवायरमेंटल एफेक्ट्स नम्बर फेस डैमेज नम्बर वो रिमूव पड़ेद नम्बर क्लेंस पड़ो नहीं वो टू मचा क्लेंस पड़े आव अब कटीन एक्सेस ऑयल रिमूव पड़े உங்கள் ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் லைக் உங்கள் ஸ்கின்னோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆயிலையும் நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணுறது மூலமாக ரிமூவ் பண்ணிடுறீங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ஸ்கின்னோட நார்மல் பேரியர் ஃபங்க்ஷன் அதாவது ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் த நார்மல் லிப்பிட் வந்து தேவை ஸோ அது இல்லாததுனால ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் போயிடுது ரெண்டாவது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும் ஸோ யுவர் ஸ்கின் பிகம்ஸ் ஈஸிலி டீஹைட்ரேட்டட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த செபேஷியஸ் கிளான்ஸ்லாம் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய ஆயில் செக்ரீட் பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தே பிகம் மோர் ஹைப்பர் அண்ட் செக்ரீட் டூ மச் ஆயில் அண்ட் யூ வில் பிகம் மோர் ப்ரோன் ஃபார் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் ஆல்சோ ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மோஸ்ட் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட்டடாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறீங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு டூ டைம்ஸ் மட்டும் கிளென்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸை ஏதாவது ஒரு ஜென்டல் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹார்ஷாக வந்து ஸ்க்ரப்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ப்ளஸ் எப்பயாச்சும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸசைஸில் எனி அதர் கண்டிஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் ப்ரொஃப்யூஸ் வெட்டிங் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளென்ஸ் பண்ணலாம் அதனால் ஒன்றும் ஆகாது ரெண்டாவது நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்பப்பெல்லாம் உங்கள் ஸ்கின் ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அப்போலாம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஈவன் ஆயிலி ஸ்கின் ஆல்சோ நீட்ஸ் அட் அன் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் டு மெயின்டைன் இட்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன் கோ ஃபார் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்ஸ் லைக் லோஷன் ஆர் ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் மூணாவது சன்ஸ்க்ரீன் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்குன்னு ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்லாம் வருது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாய்ஸ்சரைசர் வித் சன்ஸ்க்ரீன்லாம் வருது அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணும்போது ஆயில் ஃப்ரீ வாட்டர் பேஸ்டு மேக்கப்பாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் மேக்கப் போடுறவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க ஏன்னா நீங்கள் ஓவர் நைட் மேக்கப்பை வந்து அப்படியே விட்டிங்க அப்படின்னா இட் கேன் கிளாக் யுவர் போர்ஸ் அண்ட் கேன் காஸ் ஆக்னி பிரேக் அவுட்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்பப்பெல்லாம் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும் ஏதாவது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் அந்த ப்ராடக்ட்டில் நான் கொமிடோஜெனிக் இல்லை நான் ஆக்னிஜெனிக்கு இல்லை ஆயில் ஃப்ரீ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து வாங்குங்க பட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்து வாங்குகிற ப்ராடக்ட்லாம் வந்து ஆக்னி காஸ் பண்ணாது அப்படின்னு கிடையாது பிகாஸ் ஈச் ஒன் ஸ்கின் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்கின் ரியாக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அதனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இஃப் இட் டஸ் நாட் காஸ் எனி ஆக்னி பிரேக் அவுட்ஸ் ஆர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தென் யூ கேன் கண்டினியூ வித் தி ப்ராடக்ட் ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பீப்பிள் வித் ஆயிலி ஸ்கின் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வாஷ் பண்ணாதீங்க நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உங்கள் ஸ்கின்க்கு மோர் டேமேஜ் தான் காஸ் பண்ணும் ஆயில்னால் எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுறத விட ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெலாம் ஆயிலி ஸ்கின் இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க இல்லை ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லெட் தெம் நோ தட் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு தர் ஸ்கின் அண்ட் தெர் ஆர் ஆல்சோ சர்டின் அதர் வேஸ் ஹவு யூ கேன் ரெடியூஸ் தி ஆயில் ப்ரொடக்ஷன் ஆர் யூ கேன் ட்ரீட் ஆயிலி ஸ்கின் லைக் நியாசினமைட் சீரம் ஆர் ரெட்டினால் இதெல்லாம் இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அண்டில் தென் டேக் கேர்